தமிழ்நாட்டில் வேகமாக பரவி வரும் கரும்பூஞ்சை நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க நாளொன்றுக்கு 4000 தடுப்பு மருந்துகளை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை திருவற்றியூரில் தனியார் மருத்துவமனையில் கரும்பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்ட 8 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். இதையடுத்து திருவண்ணாமலையைச் சேர்ந்த கரும்பூஞ்சையால் பாதிக்கப்பட்ட 45 வயது சர்க்கரை நோயாளிக்கு முக அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் மதன்குமார், கார்த்திகேயன் உள்ளிட்ட மருத்துவர்களுடன் இணைந்து பிளாஸ்டிக் சர்ஜரி மருத்துவரான கலாநிதி வீராசாமி முக எலும்பு மற்றும் கண்ணில் அறுவை சிகிச்சை செய்தார். நோயின் தாக்கம் எலும்பு மற்றும் கண்ணில் அதிகம் பாதித்துள்ளதால் வலப்புற கண் முற்றிலும் அகற்றப்பட்டது. 2 வாரங்களுக்கு முன் தமிழகத்தில் ஒரு 200 கேஸ் அதாவது நோயாளிகள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்று 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு தேவையான மருந்து இந்த லைபோசோமல் ஆம்ஃபோட்டரிசின் பி அப்படின்ற அந்த வயல் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த அளவு வந்து ஒரு நாளுக்கு 100 வயல் அப்படின்னு தான் மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருந்தது. அதனால் ஒரு பற்றாக்குறை இருந்தது. அதை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவை வந்து 2000 வயல்கள் ஒரு நாளைக்கு என்று இருந்தது. இப்பொழுது 1000 தாண்டிய பின்பு பார்த்தால் ஒரு 4000 வயல்கள் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது. அதை மத்திய அரசாங்கம் எப்படியாவது ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். வேகமாக பரவி வரும் கரும்பூஞ்சை நோயில் இருந்து மக்களை பாதுகாக்க நாளொன்றுக்கு 4000 தடுப்பு மருந்துகளை சென்னையில் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில், வடசென்னையில் முதல் முறையாக தனியார் மருத்துவமனையில் கரும்பூஞ்சைக்கான தனி வார்டுகள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கரும்பூஞ்சை நோய் சிகிச்சைக்காக 50 படுக்கைகளுடன் கூடிய தனி வார்டை கம்பம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் ராமகிருஷ்ணன், ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். மேலும் குழந்தைகளுக்கு 30 படுக்கைகளுடன் கூடிய கொரோனா வார்டும், கொரோனா நோய் தொற்றில் இருந்து மீண்டவர்களுக்கு ஏற்படும் சுவாச கோளாறு, மனச்சோர்வு மற்றும் இணை நோய்கள் பாதிப்பிற்கு சிகிச்சை அளிக்கும் கொரோனாவிற்கு பிந்தைய கவனிப்பு மையம் ஆகியவையும் அவர்கள் திறந்து வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.